இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் எயிட்டில் இருக்க தமிழ்மொழி மரபு அப்படின்ற ஒரு கவிதை பேழை தான் வந்து விளக்கமாக சொல்ல போகிறோம். தமிழ்மொழி மரபு அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்னா, இப்போ நாய் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம அதை குறைக்கும் சொல்லுவோம், காகம்னா கரையும், கோழினா கொக்கரிக்கும். ஆக்சுவலி இதுதான் வந்து உண்மையாகவே சொல்கிறது. ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் வரும்போது என்ன செய்கிறோம், எல்லாமே ரொம்ப தப்பு தப்பாக சொல்லிடுமா, எதனாலும் கத்தும், நாய் கத்துது, காகம் கத்துது, கோழி கத்துது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து தப்பான ஒரு வார்த்தை. ஸோ இந்த தப்பானது சொல்கிறதான் மரபு. நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, நம்மளோட தமிழ் மொழியிலையும் சரி, ஒரு சில ஒழுங்குமுறை வந்து கடைபிடிக்கப்படுது. ஸோ அந்த ஒழுங்குமுறையை, வாழ்க்கைக்குரிய ஒழுங்குமுறை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது டிசிப்ளின். நம்ம மற்றவங்களோட பொருளை வந்து கேட்காமல் எடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு பொருளும் எடுக்கக்கூடாது, நம்ம வந்து எடுத்து உபயோகிக்கக்கூடாது, நம்மளை விட பெரியவங்கள நம்மளையும் எதிர்த்து பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு டிசிப்ளின், ஒழுக்கம் சொல்லுவாங்க. இது வந்து வாழ்க்கைக்குரிய ஒரு ஒழுக்குமுறை, இது வந்து ஒழுக்கம். அதே மாதிரி தமிழுக்கு, ஓகே, நம்மளோட மொழிக்கு வந்து ஒரு ஒழுக்குமுறை இருக்குது, அது பேர் தான் மரபு. ஸோ இந்த மரபை வந்து நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு பேச்சு வழக்கில் அவங்க ப்ராப்பராக பேச வந்துட்டே இருப்பாங்க, நம்மளும் அவங்கள மாதிரியே தான் பேசணும், நம்ம இஷ்டத்துக்கு நம்மளோட அந்த வார்த்தைகளெல்லாம் வந்து மாற்றக்கூடாது. அதைத்தான் தமிழ் மொழி மரபு. இதைத்தான் இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். இப்போது எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன், இந்த பூனை வந்தது அப்படின்னு சொல்கிறோம், அவள் வந்தாள் அப்படின்னா, இது வந்து நம்ம காலங்காலமாக சொல்லிட்டு வர ஒரு விஷயம். அதுக்கு பதிலாக பூனை வந்தாள், அவள் வந்தது, அது அப்படி சொல்கிறது வந்து தப்பானது. ஸோ இதுதான் வந்து மரபு, வந்து தப்பான மரபு. ஓகே, ஸோ இப்போ இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து தொல்காப்பியத்தில் ஒரு பாடலாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தொல்காப்பியரோட அந்த ஆசிரியர் நூல் குறிப்பு வந்து நம்ம இந்த பாடலோட விளக்கம் முடிஞ்ச பிறகு கடைசியாக பார்க்கலாம். இப்போ நம்ம நேராக பாட்டுக்குள்ளேயே போயிடலாம். நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த உலகம், ஆதலின் இறுதினை ஐம்பால், இயல் நெறி வழா அமை திரிவுயில் சொல்லாடு தழாநூல் வேண்டும் அப்படிங்கிறது பாடல். இது வந்து இந்த தொல்காப்பியத்தில் இருக்க ஒரு பாடல் தான். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இதுங்க முதல் லைனில் வந்து வலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, வலி அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம், விசும்பு அப்படின்னா வானம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளோட உலகம், நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, இந்த உலகம் வந்து நிலம், தீ, நீர், காற்று, வானம், இந்த மாதிரி பஞ்ச பூதங்கள் சொல்ல போகிற அந்த ஐம்பூதம், அஞ்சு பூதம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஐம்பூதங்களால் கலந்த ஒரு கலவை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஃபைவ் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலவை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகத்தில் தோன்றின எல்லா பொருட்களுமே இந்த ஐம்பெரும் பூதங்களால் சேர்க்கையினால் உருவானது தான் இல்லையா. இந்த ஐம்பெரும் பூதங்களில் ஏதாவது ஒன்று இல்லைனா கூட ஒரு உயிர் வாழ்றது அப்படின்றது சாத்தியமே இல்லை. நீர் இல்லாமல் உயிர் வாழ முடியுமா, முடியாது. நிலம் இல்லாமல் உயிர் வாழ முடியுமா, முடியாது. காற்று இல்லாமல் உயிர் வாழ முடியுமா, முடியாது. ஸோ நம்ம வாழ்கிறதுக்கு இந்த ஐம்பூதங்களுமே கண்டிப்பாக வந்து இருக்கணும், இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் வந்து பொருட்களை தமிழில் எப்படி பிரித்து வச்சுருக்காங்க நம்மளோட மொழிகளில் அப்படின்னு பார்த்தா, இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி வச்சுருக்காங்க. எப்படி இந்த உலகத்தில் இந்த அஞ்சு விஷயமும் கண்டிப்பாக வேணுமோ, அதே மாதிரியே நம்ம பேசும்போது இந்த இரு திணையையும் ஐம்பாலையும் வந்து ஒழுங்காக முறைப்படுத்தி பேசணுமா. சரி, இரு திணைனா என்ன, ஐம்பால்னா என்ன அப்படின்னு பார்த்தலாம். நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, திணையை வந்து ரெண்டு திணையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது உயர் திணை, அக்ரிணை அப்படிங்கிறது நம்மளோட மனுஷங்கள், நம்மளை மாதிரி சக மனிதர்கள் எல்லாமே உயர் திணை அப்படின்னும், இந்த விலங்குகள் அண்ட் மற்ற உயிரினங்கள் எல்லாமே அக்ரிணை அப்படின்னு படிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சொல்லும் போது அதனால தான் உயர் திணைனா ஒரு இதுவும், அக்ரிணை விலங்குகள்னா ஒரு இதுவும் சொல்கிறோம், அவள் வந்தாள் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து உயர் திணை. அது வந்தது, மாடு வந்தது, ஆடு வந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அக்ரிணை, திருன்னு சொல்லி முடியணும். ஸோ திணை வந்து ரெண்டு வகைப்படும், உயர் திணை, அக்ரிணை. மனிதர்கள் எல்லாமே உயர் திணை அப்படின்னும், விலங்குகள் அண்ட் மற்ற விலங்குகள் எல்லாமே அதை சார்ந்த இது எல்லாமே வந்து அக்ரிணைன்னு சொல்கிறோம். இப்போ ஐம்பால் சொல்கிறோம் இல்லையா, ஐம்பால்னா என்ன, அதாவது நம்மளோட மனிதர்கள்னா ஆண்பால் இருக்குது, பெண்பால் இருக்குது, பலர்பால் இருக்குது. அதே மாதிரி விலங்குகளை குறிக்கிறது வந்து ஒன்றன்பால், பலவின்பால். ஆண்பால்னா ஒன் மேல், ஓகே, ஒரு ஆணை குறிக்கும், பெண்பால்னா ஒரு பெண்ணை குறிக்கும், பலர்பால்னா எல்லாமே சேர்ந்து இருக்கும்போது, கூட்டாக இருக்கும்போது அவங்கள குறிக்கும். இதே விலங்குகளை குறிக்கும்போது ஏதாவது ஒரு விலங்கு வந்து ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா ஒன்றன்பால், அதே விலங்குகள் மொத்தமாக நிறையா இருந்துச்சுன்னா பலவின்பால். ஸோ இரு திணைனா
இந்த இது உக்ரிணை சாரி உயர்திணை அக்ரிணை அப்படிங்கிறது ஐம்பால்னா இந்த ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலரின்பால். ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லும் போது கரெக்டாக சொல்லணும். இதில் எந்த ஒரு பிழையும் சொல்லலையோ நம்ம எழுதக்கூட செய்யலையோ கூட இதை வந்து மாற்றக்கூடாது. சரியா, இதுதான் இந்த முதல் பாடலில் வந்து நமக்கு விளக்கமாக சொல்கிறாங்க. இப்போ இரண்டாவது பாடல் பார்த்துடலாம். மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிப்பட்ட சொல்லிலான. அதாவது இந்த திணையையும் பாலையும், அதாவது உயர் திணை அக்ரிணை அப்புறம் ஐம்பாலான ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால், இது எல்லாத்தையுமே வந்து அறிஞ்சு அதோட வேறுபாட்டை அறிஞ்சு நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் வந்து இலக்கண முறைப்படி பேசிட்டு இருக்காங்க, நாமும் அதே மாதிரி அவங்கள வந்து பின்பற்றி பேசணும். நம்மளா புதுசு புதுசாக ஒரு வார்த்தைகளை கண்டுபிடிச்சி பேசக்கூடாது. அதை தான் இந்த இதுக்கு வந்து சொல்கிறாங்க. இங்கே எடுத்துக்காட்டு பாருங்களேன். அவள் வந்தால் மாடு வந்தது, அவன் வந்தான் ஆடு வந்தது. ஸோ இது வந்து கரெக்டானது. அதுக்கு பதிலாக அவள் வந்தது மாடு வந்தான் அப்படின்னு சொன்னாலும் மரபு பிள்ளையாயிரும், அவன் வந்தது ஆடு வந்தான் இப்படின்னாலும் மரபு பிள்ளையாயிரும். அதனால அவங்க எப்படி பேசி வச்சிருக்காங்களோ அந்த திணையை பேஸ் பண்ணியும் பாலை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து கரெக்டாக எந்த ஒரு மரபு பிழையும் இல்லாமல் பேசணும். இதுதான் இந்த ரெண்டாவது பாடல் வரியோட விளக்கம். இப்போ மூணாவது வரி வந்து ஒரே ஒரு வரி தான். மரபு நிலை திரியின் பிரிது பிரியதாகும். இதுக்கு உண்டான விளக்கம் என்ன அப்படின்னா, நம்மளோட தமிழ் மொழி சொற்களை மாற்றினா அதோட பொருளும் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்றது. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பாருங்களேன், கிளி பேசியது நாய் குறைத்தது, இது வந்து சரியானது. இதுக்கு பதிலாக நம்ம வந்து அதை மாற்றிட்டோம் அப்படின்னா கிளி குறைத்தது நாய் பேசியது அப்படின்னா இது வந்து மரபு பிழை. அதனால இதே மாதிரி மரபு பிழை வந்து நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது. நம்ம வந்து கரெக்டாக பேசணும், சரியாக பேசணும். அதே மாதிரி இந்த விலங்குகளோட இளமை பெயர்களை வந்து சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அந்த ஒவ்வொரு விலங்குகளும் குட்டியாக இருக்கும்போது என்னென்ன பெயர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலியோட குட்டியை பரல் அப்படின்னு தான் சொல்லணும், சிங்கத்தோட குட்டியை குரலை அப்படின்னு தான் சொல்லணும், யானையோட குட்டியை கன்று அப்படின்னு தான் சொல்லணும், பசுவோட குட்டியை கன்று அப்படின்னு தான் சொல்லணும், கரடியோட குட்டியை குட்டி அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் இப்போ எல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பொதுவாக எல்லா விலங்கும் சின்னதாக இருக்கும்போது பொதுவாகவே குட்டி குட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்பவே தப்பான விஷயம். அப்புறம் இன்னொன்று வந்து ஒளி மரபு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ புலி வந்து அதோட ஒளி எப்படி இருக்கும் அப்படின்னா உருமும் அப்படின்னு சொல்லணும், சிங்கம் வந்து முழங்கும் அப்படின்னு சொல்லணும், யானை வந்து பிளரும் அப்படின்னு சொல்லணும், பசு வந்து கதறும் அப்படின்னு சொல்லணும், கரடி வந்து கத்தும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்ம பொதுவாகவே இப்போ பேச்சு வழக்கில் எப்படி ஆயிடுது, எல்லாமே கத்துது, புலி கத்துது, சிங்கம் கத்துது, யானை கத்துது இப்படின்னு நம்ம தமிழோட மரபை ரொம்ப தப்பு தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்பெல்லாம் பேசக்கூடாது. தமிழுக்கு அப்படின்றது ஒவ்வொரு மரபு இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கு எப்படி ஒரு ஒழுங்கு முறை வந்து ரொம்ப முக்கியமோ தமிழுக்கும் மரபு அப்படிங்கிற ரொம்பவே முக்கியம் அப்படின்றது தான் இந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நூல் வெளியே வந்து பார்த்தலாம். இந்த தொல்காப்பியம், ஓகே, தொல்காப்பியம் அதோட ஆசிரியர் வந்து தொல்காப்பியர். இது வந்து தொல்காப்பியம்ல எடுக்கப்பட்ட பாடல் தானே. அதோட ஆசிரியர் வந்து தொல்காப்பியம். தமிழில் இருக்க நமக்கு கிடைச்சிருக்க ரொம்ப பழமையான இலக்கண நூலில் எது அப்படின்னு பார்த்தா தொல்காப்பியம் தான். இந்த நூல் வந்து எழுத்து சொல் பொருள் இந்த மாதிரி மூன்று அதிகாரங்களை கொண்டது. ஒரு ஒரு அதிகாரமும் 9 இயல்களை வந்து கொண்டதான் இந்த தொல்காப்பியம் நூல். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடப்பகுதி வந்து பொருள் அதிகாரத்தில் இருக்க மரபியல் உள்ள 3 நூல்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 91, 92, 93. ஸோ இந்த பகுதி தான் எடுத்து நமக்கு இப்போ வந்து கவிதை பேழையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம், வேறு சப்ஜெக்ட் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலும் சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வைங்க, ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.